நம்ம ஒரு தீனா மியூசிக்டர் அவர் பேசும்போது சொல்லிட்டு போனார், பாக்யராஜ் அவர் சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடித்து, அதாவது ஒரு ஒரு ஹேபிட்டு, அதாவது ரொம்ப பிடிவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அது உண்மைதான், நான் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்தேன்னா ரொம்ப பிடிவாதமாக தான் இருப்பேன், ஏன்னா நல்ல விஷயத்துக்காகத்தான் அது பிடிவாதமாக இருப்பேன். எனக்கு ஆக்ரிகஸ்தான் படம் பண்ணும்போது எங்கள் டைரக்டர் படத்தை பண்ணிட்டாரு, அந்த படம் சக்ஸஸ் ஒரு கைதின் டைரி. ஆனால் கிளைமேக்ஸு நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ் இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கணும், அப்புறம் செலவும் அதிகமாகும். அப்புறம் எங்கள் டைரக்டருக்கு அதில் அவருக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை, அதனால் அவர் வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துட்டார். அது கமல் அவர்கள் வந்து குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி வச்சு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் நான் வந்து பண்ண கிளைமேக்ஸ் வந்து அது அவருக்கு எழுதி கொடுத்தேன், இது டெஃபினட்டாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. படம் சக்ஸஸ்ஸு, சக்ஸஸ் ஆனால் மறுபடியும் அதை திருப்பி எடுக்கும்போது ஏதாவது மாற்றணும்னா அது பிரச்சனை வந்துடும். இந்த வாங்கினவங்கெல்லாம் யோசிப்பாங்க, ஏன் நல்லா ஓடிச்சா அதை ஏன் மாத்திரை மாற்றிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் வந்து நான் பண்ணும்போது நான் நினச்ச கிளைமேக்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் தீர்மானமாக இருந்தேன், அதனால் அந்த கிளைமேக்ஸ் தான் நான் எடுக்கிறதுக்கு இருப்பேன். அது ஃபஸ்ட்டு டே அந்த கிளைமேக்ஸை ஷூட் பண்ண போகும்போது என்னுடைய ப்ரொடியூசர் அவர் பூர்ணச்சந்திராவ் கார் விட்டுனா இறங்கணுன்னே வணக்கம் சார் அப்படின்னாரு. வணக்கம் சொல்லிட்டு ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு அப்பா அவர் சொன்னார், எனக்கு ஒரிஜினலாக உங்கள் டைரக்டர் பண்ணது அந்த சிவாஜி கிளைமேக்ஸ், சிவாஜி கெட்டப்பில் இருக்கிற ஹீரோ அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் நீங்கள் வேற ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து இந்த செட்டுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எப்போ 30 35 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இதுக்கு 6 லட்சம் 7 லட்சம் அப்படிங்கிறது செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் முதல்லயே எனக்கு அது பிடிக்கும்னா இந்த 6 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வந்துடும், அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் செட்டு போட்டுட்டேன். அந்த 6 லட்சம் செலவு பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் வந்து தயவுசெய்து இது எடுங்க, சப்போஸ் அது சரியாக வரலன்னா எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் உங்கள் டைரக்டர் என்ன ஷூட் பண்ணியிருந்தாரோ அந்த சிவாஜி கெட்டப்பில் அதையே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, அது என்ன இன்னொரு 1 ரூபா 1.5 ரூபா ஆகும் அவ்வளோதான், நான் பண்ணி கொடுத்துருங்க, நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இது காசு செலவு பண்ணாமல் கூட சொல்கிறதுக்கு அந்த ப்ரொடியூசர் உரிமை இருக்குது, ஏன்னா தயாரிப்பாளர் இல்லையா, அதனால் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கலாம், எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், கேட்டிருக்கலாம், ஆனால் செலவு பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த வார்த்தை சொன்னார், இல்லை சார் உங்கள் பெருந்தன்மைக்கு என்னுடைய மனமாக அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிறது நான் ஒரு டெக்னீஷியனாக நான் நினைக்கிற கிளைமேக்ஸு அதை விட பெட்டராக வரும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகே சார்னு அப்புறம் உள்ளே போகிறேன். போனால் அந்த ஃபைட் மாஸ்டர் உள்ளே வர்றார், அவர் வந்து அஜய் தேவன் அவங்க அப்பா, இந்த ஹீரோ அஜய் தேவனுடைய அப்பா வீர தேவகன், அவர் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து திடீர்னு சார் இஃப் டோன்ட் மைண்ட் அப்படின்னாரு, உள்ளே செட்டுக்குள்ளே போகிறது முன்னால் என்ன அப்படின்ன, ஸோ தட் கிளைமேக்ஸ் அச்சா கிளைமேக்ஸ் ஐ வை யூ ஆர் சேஞ்சிங் த கிளைமேக்ஸ் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஷாக்கு, சிவாஜி கெட்டப்பில் வந்து அமிதாப் உட்கார்ந்தாருன்னா அங்கே நார்த்தில் வந்து அமிதாப் அந்த கெட்டப்போடு உட்காரும்போது அது அது தனி கிளாப்ஸ் தனி இது வை யூ ஆர் சேஞ்சிங் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் அதிருப்தியோடு நீங்கள் வேலை பார்த்தா கிளைமேக்ஸ் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு மைண்டில் அந்த கிளைமேக்ஸ் வந்துச்சுங்க போது இப்போ நான் சொல்கிற கிளைமேக்ஸ் நீங்கள் எப்படி எடுப்பீங்க, அதனால் உங்களுக்கு அதிருப்தியாக இருந்தால் நீங்கள் வேணால் அசிஸ்டண்ட்டை மட்டும் விடுங்க, நான் அவங்கள வச்சு நான் ஷூட் பண்ணிக்கிறேன். ஆ அச்சா ஓகே டீக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டார். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கூப்பிட்டு சொல்லிட்டார், அவர் என்ன சொல்கிறாரோ அவர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து கேமராமேன் கோபால் ரெட்டி அவர் வந்து சார் ஏன் அனுக்கோதண்டி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஆரம்பித்தார், என்னென்னா நாக்கேமோ ஆ கிளைமேக்ஸ் சால் நச்சிருந்து சார் அப்படின்னார். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிது, ஏன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் சொன்னேன் கோபால் ரெட்டி உன்னை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கெங்கே கோட்டை விட்டினா பாரு, அதனால் இதை நீ முழுசாக மனசில் இதுதான் கிளைமேக்ஸ் நினச்சி எடுக்கணும். இல்லை இல்லை அது ஓகே நான் கரெக்டாக பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு மனசில் தோணுச்சா அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, என்னடா ஆளாளுக்கு இப்படி சொல்கிறாங்களேன்னு. இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து அமிதாப் அவர்கள் வந்தாங்க,
வந்த உடனேயுமே அவர் சார் ஐ எம் ரெடி அப்படின்னாரு, ஷார்ட்டுக்கு ரெடி, வாட் இஸ் ஷார்ட்னாரு. இல்லை அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு, எனி ப்ராப்ளம்னா? இல்லை ஒன்றும் இல்லை, சின்னது தான் ப்ராப்ளம்னு. கம் கம் அப்படின்னாரு. அப்புறம் சேரில் ரெண்டு பேரும் தனியாக போய் உட்காந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், ப்ரொடியூசர் அதுதான் பிடிச்சிதுன்ட்டார். அப்புறம் ஃபை அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் வீர்தேவன் அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்ட்டார். கேமராமேன் உள்ளே வந்தனே அவருக்கு தான் பிடிக்குதுன்ட்டார். ஆனால் எனக்கு மட்டும் அவங்கள பற்றி கவலை இல்லை. என்னென்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கிளைமேக்ஸ் பிடிச்ச ஆளும் கூட இப்போ எடுக்கிற கிளைமேக்ஸ் ஸ்க்ரீனில் தெரியாது. ஏன்னா அவங்க ரியாக்ஷன் என்னங்கிறது ஸ்க்ரீனில் தெரியாது. பட் நீங்கள் ஹீரோ, உங்களுக்கும் ஒரு வேளை அந்த கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு நடிச்சிங்கன்னா அது ஸ்க்ரீனில் தெரியும் சார். அது எனக்கு படத்துக்கு வந்து ரொம்ப ட்ராபேக் ஆகி போகும். அதனால் நீங்கள் என்ன எதாவது மைண்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போது அமிதாப் பச்சன் பார்த்து சொன்னார், சார் எனக்கும் அந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா உங்கள் மனசில் என்ன கிளைமேக்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாமல் இந்த கிளைமேக்ஸையும் அந்த கிளைமேக்ஸையும் நான் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறது? ஸோ உங்கள் கிளைமேக்ஸ் தெரியாமல் நான் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் வரும்போதே அந்த கிளைமேக்ஸை மறந்துட்டேன். உங்கள் கிளைமேக்ஸுக்கு இந்த ஹீரோ ரெடியாக இருக்கேன், இதுதான் கிளைமேக்ஸு, நான் நடிக்க போகிறேன், அதை பற்றி என்னை பற்றி கவலையே படாதீங்க, யூ ப்ளீஸ் கேரியான் அப்படின்னாரு. இது போதும் சார் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு அப்புறம் நான் ஷூட் பண்ணேன். அப்புறம் ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ரஷ் எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து அமிதாப் அவர்களும் அவர் கூடவே வீர்தேவனும் புறப்பேன். அவர் எடுக்கலை, அவங்க அசிஸ்டன்ட் விட்டு தான் கிளைமேக்ஸ் எடுத்தேன். அவரும் ரெண்டு பேருமே எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம இங்கே குட்லக் தேட்டர் தான் வச்சு அந்த எடிட் பண்ணி போட்டு காமிச்சேன். போட்டு காமிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு அமிதாப் பச்சன் பார்த்துனேன், திஸ் கிளைமேக்ஸ் இஸ் அச்சா கிளைமேக்ஸ் பகுத் அச்சா அப்படின்னு கை கொடுத்தாரு. உடனே வீர்தேவன் வந்து அவரும் வந்து எஸ் எஸ் ரியலி திஸ் கிளைமேக்ஸ் இஸ் நைஸ் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா பிடிவாதம் பிடித்தேன் நான். இத்தனை பேர் சொல்லிங்க கூட நான் பிடிவாதம் பிடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், என் மனசில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய நம்பிக்கை வந்து நான் நினச்சி இந்த கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் யார் மாற்றி எடுத்தார், அவரே வந்து என்னையா அது நீ சொல்லும்போது நான் அவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணல, இப்போ படம் பார்த்தா எனக்கே சோக்கிங்காக இருக்கியா, நான் இவ்வளோ நல்ல கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணிட்டணும்னு நினைக்கிறேன்னா. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எங்கள் டைரக்டர்கிட்டருந்து ஒரு வார்த்தை வரணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிடிவாதம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்காக பிடிக்கிறது தப்பு இல்லை.